Hi all, Assalamualaikum and welcome back to a new video. Learning something in playlist la da indha video add aga podu. So indha video va start pannumbode oru sila lines oda start pandren. Cooking is an art and do you love cooking? So this video is for you. So let's start the video. இந்த வீடியோவில் குக்கிங் ரிலேட்டடான சம் வேர்ப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. அதாவது வறுக்கிறது, பொறிக்கிறது, அவிக்கிறது, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுன்றது தான், அதாவது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு தான். ஸோ ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்னென்னா ஆட். ஆட் அப்படின்னா சேர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட் சம் சால்ட் இன் த கிரேவி, add some oil in your salad அப்படினு சொல்லுவோம். And next word is mix. Mix அப்படினா mostly எல்லாருக்குமே தெரியும், mix அப்படினா கலக்கிறது. And next blend. Blend அப்படினா everybody knows this also. And blend அப்படினா அரைக்கிறது, blenderல blend பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். And you can also use grind. Grind அப்படினாலும் அரைக்கிறது தான் மீன் பண்ணும். So the next word is knead. Knead அப்படின்னா மாவு பிசைதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், knead the flour for bun or chapati. And the next one is beat. பீட்னா அடித்து கலக்கிறது, பீட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் த சேம் சிமிலர் மீனிங் தான் விஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விஸ்க் மோஸ்ட்லி எக் ஓ க்ரீம்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் பீட் அண்ட் விஸ்க். ஸோ த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கட். ஸோ இந்த கட் மாதிரியே இன்னும் ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கட் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வெட்டுறது. ஸோ பிரேக், கிராக். பிரேக் அப்படின்னா உடைக்கிறது. அதே மாதிரி கிராக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, எக் எல்லாம் உடைக்கிற நேரம் கிராக் த எக். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கட் பண்ணுறதுலையே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கட்ஸ் இருக்குது. அது ஒன்று ஒன்றா எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப தின் பீசஸாக கட் பண்ணுறதுக்கு ஸ்லைஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி க்யூப் ஷேப்பில் லைக் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணுறதுக்கு டைஸ் யூஸ் பண்ணணும். இல்லை க்யூப் கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் த கரெக்ட் வேர்ட் இஸ் டைஸ். ஸோ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணுறதுக்கு சாப்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப குட்டி பீசஸாக கட் பண்ணுறதுக்கு மின்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த நெக்ஸ்ட், துருவுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். லைக் கோகோனட், கேரட் எல்லாம் துருவுறதுக்கு கிரேட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் எதை வச்சு கிரேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் கிரேட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுறது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பொறிக்கிறது, வேக வைக்கிறது, வதக்கிறது, வறுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். ஸோ அதுக்கெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வேர்ப் வந்து பாயில். ஸோ பாயில் அப்படின்னா எவ்ரிபடி நோஸ். அண்ட் பாயில் மீன்ஸ் வேக வைக்கிறது, அதாவது வாட்டர் நல்லா கொதிச்சு வர்ற மாதிரி பபிள்ஸோட வேகிறதுக்கு பாயில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சிம்மர் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட பாயில் மாதிரி தான். ஸோ லைட்டாக பபிள்ஸ் வர்ற மாதிரி வேகிறதுக்கு சிம்மர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட், பார் பாயில் அப்படின்னா ஹாஃப் பாயில், ஓ அரை வேக்காடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் மீன் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட், வறுக்கிறது பொறிக்கிறதுக்கு ஃப்ரை யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஃப்ரைலேயே டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரைஸ் இருக்குது, ஒன்று டீப் ஃப்ரை அண்ட் அதர் ஒன் இஸ் ஷெலோ ஃப்ரை. ஸோ இந்த டீப் ஃப்ரை அப்படின்னா நல்ல தாராளமாக ஆயில் விட்டு ஆழமாக பொறிச்செடுக்கிறது. லைக் சிக்கன், பூரி, மசால் அண்ட் உளுந்து வடாஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அதுதான். அண்ட் த ஷெலோ ஃப்ரை லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஷெலோ ஃப்ரை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பட்டி ஓ சிக்கன், பீஃப் எல்லாம் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு சொல்லலாம். ஓகே, சாட்டே அப்படின்னாலும் வதக்கிறதுக்கு சொல்லுவோம். அண்ட் ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் எல்லாம் போட்டு வதக்கிறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரில். கிரில் அப்படின்னாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி நெருப்பில் வாட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் கிரில் சிக்கன் ஓ கிரில் பைனாப்பிள் ஓ வெஜிடபிள்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட், டாஸ்ட்.
டோஸ்ட் அப்படின்னா பிரெட் எல்லாம் மோஸ்ட்லி சுடுவோம் இல்லையா, அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ரோஸ்ட். ஸோ இதுவுமே ஃப்ரை பண்ணுற மாதிரி தான், ரொம்ப கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணலாம். லைக் ரோஸ்ட் சிக்கன், ஓ ரோஸ்ட் மீட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டீம். ஸோ ஸ்டீம் அப்படின்றதும் ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுக்கு தான் சொல்லுவோம். ஸோ இட்லி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டீம் பண்ணுவோம், அதுதான் ஸ்டீம். ஸோ த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ட்ரெயின். ட்ரெயின் அப்படின்னா வடிக்கிறது. ஸோ லிக்விட் ஆர் வாட்டரில் வடித்து எடுக்கிறதுக்கு ட்ரெயின் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ப் இஸ் சிஃப்ட். சிஃப்ட் அப்படின்னா அரிக்கிறது, ஓ சலிக்கிறது, சல்லடையை வச்சு சலிக்கிறது, அதாவது அரித்தட்டு வச்சு அரிச்செடுக்கிறதுக்கு சொல்லுவோம். மாவெல்லாம் அரிப்போம் இல்லையா, அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது சிஃப்ட். ஸோ நெக்ஸ்ட் சோக். இதோட மீனிங் என்னென்னா ஊற வச்சிருக்கிறதுக்கு சொல்லுவோம். ஸோ ரைஸ் ஓ எனி திங்கு ஊற வச்சிருக்கிறதுக்கு சோக்னு சொல்லுவோம். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்னென்னு பார்த்தா மெரினேட். ஸோ மெரினேட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஊற வைக்கிற மாதிரி தான், பட் இது மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஓவர் நைட் ஊற வைக்கிறதுக்கு மெரினேட் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி நான்வெஜ் ஐட்டம்ஸை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலா தடவி ஊற வச்சிருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ மெரினேட் த சிக்கன் ஃபார் 15 minutes, ஓ மெரினேட் த ஃபிஷ் அண்ட் ஃப்ரை அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக ரைஸ் ஓ தால் எல்லாம் ஊற வைக்கிறதுக்கு சாக் யூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருக்கிறதுக்கு மெரினேட் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ சாக் குக்கிங் ரிலேட்டடாக மட்டும் இல்லை, வேறு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ் எல்லாம் ஊற வைக்கிறதுக்கும் சாக் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஸோ சாக் த க்ளோத்ஸ் இன் சோப் வாட்டர் லைக். ஸோ த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் போர். போர் அப்படின்னா ஊற்றுறதுக்கு சொல்கிறது, லைக் போர் த வாட்டர், போர் சம் ஜூஸ். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் ஸ்ப்ரிங்கிள். ஸ்ப்ரிங்கிள் அப்படின்னா தூவுறது. ஸோ பெப்பர் அண்ட் சால்ட் எல்லாம் தூவுறதுக்கு ஸ்ப்ரிங்கிள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்குவீஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிழிகிறது. ஸோ லெமன் ஓ லைம் எல்லாம் பிழிஞ்சு விடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பீல். ஸோ பீல் அப்படின்னா தோல் உரிக்கிறது, ஓ சீவுறது. ஸோ லைக் பொட்டேட்டோ ஆரஞ்சுக்கெல்லாம் தோல் உரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸ்மாஷ். ஸ்மாஷ் அப்படின்னா என்னென்னு சொல்கிறது, ஓகே நசுக்கிறது, மசிக்கிறது, இல்லைன்னா கடைகிறதுக்கெல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும், ஸ்மாஷ் த பொட்டேட்டோஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரோல் அவுட். ஸோ ரோல் அவுட் அப்படின்னா தேய்க்கிறது, வேறு மாதிரி சொல்லணும்னா திரட்டுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சப்பாத்தி ஓ நானெல்லாம் செய்யும்போது மாவை நீட் பண்ணிவிட்டு தேவையான பால் சைஸ் எடுத்து தேய்ப்போம் இல்லையா, அதுக்கு தான் ரோல் அவுட்னு சொல்கிறது. ஸோ ரோல் அவுட் த டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையுமே இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ரோல் அவுட் பார்த்தாச்சு. இப்போ ஃப்ளிப் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃப்ளிப் அப்படின்னா பெரட்டி போடுறது, அதுக்கு தான் ஃப்ளிப் அப்படின்னு சொல்கிறது. ஃப்ளிப் த ரொட்டி, ஓ ஃப்ளிப் த சப்பாத்தி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டிப். ஸோ டிப் அப்படின்னா அமுழ்கிறது. ஸோ இதுவுமே உங்களுக்கு இந்த பிக்சர் பார்க்கும்போது தெரியும், அப்படி இல்லைன்னா தொட்டுக்கிறதுக்கு சொல்லிக்கலாம். இன்னும் சரியாக சொல்லணும்னா முழுகிறது. ஸோ சாசஸ் எல்லாம் தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டைமில் யூஸ் பண்ணுவோம். ஓ பஜ்ஜி போண்டா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃப்ளோர் மிக்சரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது யூஸ் பண்ணுறது டிப். ஸோ டங்க் அப்படின்னாலும் சேம் தான், டிப்போட மீனிங் தான் காட்டும். பட் டங்க் மோஸ்ட்லி டீஓ மில்கில் பிஸ்கெட் மாதிரி ஐட்டம்ஸை டங்க் பண்ணி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டேண்ட் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் டங்க் அண்ட் டிப். ஸோ தட்ஸ் இட் வித் த லெசன் டுடே. ஹோப் யூ லேர்ன் சம்திங் இன் திஸ் வீடியோ. ஓ உங்களுக்கு தெரிஞ்ச குக்கிங் ரிலேட்டடான வேர்ப்ஸை நான் சொல்லலைன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஓ நான் சொன்னதில் எதெல்லாம் உங்களுக்கு புது வேர்பாக தெரிஞ்சுதோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ படிக்கிறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ ஓகே டியர்ஸ், ஐல் கேட்ச் யூ ஆல் நெக்ஸ்ட் டைம் வித் அனதர் லெசன். அண்ட் அன்டில் தென் டேக் கேர், பை பை ஃப்ரம் ஜும்ரத்.